வணக்கமே தமிழ் நெஞ்சங்களே, தமிழன் என்று சொல்லடா, தலைநிமிர்ந்து நிலடா. வெல்கம் டு வாவினியா. இன்றைக்கி நம்ம மெஹந்தி கிளாஸ் 1 பார்க்க போகிறோம். ஸோ மெஹந்தி கற்றுக்கணும்னு அதுக்கு தேவையான பேசிக் ஷேப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆரி வந்து நம்ம இந்த மெஹந்தி கிளாஸ்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆரி வந்து எப்படி பண்ணுறதுன்னு ஆரி கிளாஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக லைன்ஸ் ஃப்ரீ ஹேண்டாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி கர்வ் டிசைன்ஸ், நமக்கு தெரிஞ்ச ஒரு பேசிக் ஷேப்ஸ், அதாவது இந்த மாதிரி ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், ஸ்கொயர், சர்க்கிள், டைமண்ட், இந்த மாதிரி ஷேப்ஸில் நம்ம போட ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டோன்னா அதுவும் ஃப்ரீ ஹேண்டில். அப்போ நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஐடியாஸ் கிடைக்கும், இந்த மாதிரி டிசைனில் வந்து நம்ம மெஹந்தி போடலாம் அந்த மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா சர்க்கிளும் நம்ம வந்து ஃப்ரீ ஹேண்டில் வந்து போட ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இது அட்லீஸ்ட் 1 வீக் ஆகுது. நீங்கள் இந்த மாதிரி ஒரு நோட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பென்சில்லையே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கோனில் எப்படி போடுறது, அதை எப்படி ஹோல்டு பண்ணுறது, ஒவ்வொரு டிசைன்ஸுக்கு இப்போ செக்குடுனா அதுக்கு எப்படி ஹோல்ட் பண்ணும், ஒரு கர்வ்னா இல்லைனா ஒரு ஸ்ட்ரைட் லைன்டு ஷேப்னா அந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டபுள் சர்க்கிள், இது தெரிஞ்ச ஒரு ஃப்ளவராக இருக்கட்டும், எது வேணாலும் நம்ம பேசிக்லேயே நம்ம ஃபஸ்ட்டு கற்றுக்கலாம். ஒரு 3 கிளாஸ் 1 டு கிளாஸ் 3க்குள்ளேயே நம்ம வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கற்றுக்கிட்ட அந்த ஷேப்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளவர் நான் போட்டு காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா சிங்கிள் லைன், ஆல்ரெடி நம்ம கர்வ் பண்ணோம் இல்லையா, அதில் வந்து ஒரே ஒரு லைன். இதோடு நீங்கள் வந்து விட்டுட்டீங்கனாலும் இது ஒரு ஃப்ளவர். இது இல்லாமல் இதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் பெரிய பெட்டலாக இப்போ போடுறதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய பெட்டல். இதிலே கர்வாக பார்த்தோன்னா டபுள் பெட்டல்டு ஃப்ளவர்னு சொல்லுவோம். இது வந்து சிங்கிள் பெட்டல்டு ஃப்ளவர், அதாவது ஒரே ஒரு லைன் தான் இருக்கும் அங்கே, டபுள் கர்வ்டு லைன் இருக்காது. இப்போ வந்து நான் ஒவ்வொன்றா காட்டுறேன் பாருங்கள். இது தான் வந்து நான் சொன்ன அந்த டபுள் கர்வ்டு ஃப்ளவர். இதெல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவும் இந்த கிளாஸஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த ஃப்ளவரும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம போடுறோம். நம்ம போட்ட அதே கர்வில் கொஞ்சம் பெரிய சைஸ் கர்வ் இது. இதுவும் அதே மாதிரி தான். டபுள் லைனாக போடும்போது என்ன பெனிஃபிட், நம்ம சிங்கிள் லைனாகவே போடலான்னு நீங்கள் யோசிக்கலாம். டபுள் லைனாக போடும்போது நல்லா ஒரு ப்ராடான ஒரு பார்டர்டு இருக்கும். இது வந்து திலகம் ஷேப்டு பெட்டல். ஒவ்வொரு பெட்டல்ஸும் நான் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லைக் போலன்ஸ் நம்ம உள்ளே போடுவோம், தென் இந்த மாதிரி திலகம் ஷேப், எம் ஷேப்பு, கர்வ் ஷேப், வி ஷேப், அந்த மாதிரி ஒவ்வொரு ஷேப்பும் நம்ம வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தென் பார்த்திங்கன்னா இப்போது நான் போட்டுற டிசைன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஓவர்லேப்பாக அப்படியே காட்டுறேன். இதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி போட்ட டிசைன்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆலும் கிளிக் பண்ணுங்கள்.